தமிழகத்தில் உள்ள கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் வெளிநாட்டு கல்வி பயிலும் கனவை நிறைவேற்றி வருகிறது சேலத்தில் செயல்பட்டு வரும் ஜெனிஸ் அகாடமி என்ற தனியார் கல்வி நிறுவனம். பல ஆண்டுகளாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி உதவிகள் அவர்களின் வாழ்க்கை வசந்தமாக்க ஜெனிஸ் அகாடமி சிறப்பான கல்வி சேவையை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வெளிநாடு சென்று கல்வி பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கான அறிமுக நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் சென்று மருத்துவம், பொறியியல், செவிலியர் உட்பட பல்வேறு படிப்புகளை பயிலும் கிராமப்புற மாணவர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஜெனிஸ் அகாடமி நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. கிராமப்புறத்திலிருந்து வெளிநாடு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், விசா ஏற்பாடு, தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஜெனிஸ் அகாடமி கல்வி நிறுவனம் செய்துள்ளது. இதற்காக வெளிநாடுகளில் செயல்படும் 90க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுடன் ஜெனிஸ் அகாடமி நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்நிறுவனத்தின் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் வெளிநாட்டு கனவை சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது சேலம் ஜெனிஸ் அகாடமி நிறுவனம். இந்த சேவை முற்றிலும் மாணவர்களின் கல்வி சேவைக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. பணத்தை குறிக்கோளாக வைத்து இந்த சேவை நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவர்சீஸ் எஜுகேஷன், தேர்ட் வே ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஆனது கடந்த 17 வருடங்களாக கொச்சினை தலைமையிடமாக கொண்டு அநேக வெளிநாட்டுகளிலையும் அதனுடைய ஆபீஸ் இயங்கிக் கொண்டு வருகிறது. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல மாணவர்கள் பிளஸ் டூ படிக்கிற பிஎஸ்சி பிளஸ் டூ படிக்கிறதுக்கு முன்னாலே சரி, படிச்சு முடிச்சோன்னா நம்ம என்ன போகணும்னு ஆசைப்படுவாங்க, நான் டாக்டரா போகணும், நான் இன்ஜினியரா போகணும், பிஜி யூஜி டாக்டரேட் அதுக்கு என்ன படிச்சாலுமே நான் அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவர்களுக்கு வந்து அவருடைய நிறைய பேருக்கு வந்து அவ்வளவு வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு காசு இருக்காது. ஆனா அனைத்து மாணவர்களுடைய கனவை நினைவாக்க, அனைத்து மாணவர்களின் கனவை நிஜமாக மாற்றுவதற்காகவே சேலத்துல இன்னைக்கு தேர்ட் வே ஓவர்சீஸ் எஜுகேஷனுடைய பிரான்ச் ஆபீஸ் வந்து இங்க நாங்க விவி ஷாப்பிங் பிளாசால நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். இதுல 121 கண்ட்ரீஸோட டைரக்டா யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணிருக்காங்க. யூரோப், ரஷ்யா, யூகே, கனடா, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா என்ற பல கண்ட்ரில வந்து டைரக்டா வந்து லிங்க் பண்ணி எந்தெந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறாங்களோ அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை நாங்க வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 100% ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ எஜுகேஷன், பாதுகாப்பான கல்வி முறை, மாணவர்களின் தரத்தை மேம்படுத்த, அதாவது வெளிநாட்டிலையும் போய் அனைத்து மாணவர்கள், அதாவது ஏழை மாணவர்களும் சரி, கிராமப்புறத்தில் வசிக்கும் மாணவர்களும் சரி, வெளிநாட்டில் போய் படித்து அவருடைய வாழ்க்கையுடைய தரத்தை வந்து உயர்த்துவதற்காக நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுனால அவங்க படிச்சுட்டே பார்ட் டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணி பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த பிறகு நிறைய பேருக்கு அங்கேயே வந்து என்ன கிடைச்சிருது, ஜாப் கிடைச்சிது, பிளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்க. இது ஒரு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுற விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.